ஜூம் மீட்டிங்கிற அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஆன்லைன் கிளாஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூம் மீட்டிங் ஆப் அப்படின்னா என்ன? ஜூம் மீட்டிங் ஆப் அப்படிங்கிறது ஒரு வெப் பேஸ்டு வீடியோ கான்ஃபரன்சிங் டூல். இதை பயன்படுத்தி நம்ம லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், இதன் மூலமாக ஆன்லைன் மீட்டிங், ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் இதன் மூலமாக நடத்த முடியும். ஜூம் மீட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி ஆன்லைனில் கான்ஃபரன்ஸ் அல்லது மீட்டிங் அல்லது கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க ஹோஸ்ட், அதில் கலந்துக்கிறவங்க பார்ட்டிசிபெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜூம் ஆப். ஃபஸ்ட்டு, ஜூம் ஆப் ஆன்லைன் கான்ஃபரன்ஸ், மீட்டிங்ஸ் இது கண்டக்ட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணது இல்லை. இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய எஜுகேஷன் பர்பஸ்க்கும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது, இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் இது ஃப்ரீ. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை 40 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஆக்சஸ் வேணும்னா பே பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேரை நம்ம வாங்கி ஆகணும். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு கட்டாயமாக சைன்அப் பண்ணி ஆகணும். ஆனால் நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம சைன்இன் ஆகலாம். நெக்ஸ்ட், இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம நடத்துகிற மீட்டிங், கிளாஸஸ் இதெல்லாம் நம்ம சிஸ்டத்துலேயே, நம்ம கம்ப்யூட்டர்லேயே இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸோட ப்ரொடெக்ட் ஆகிருக்கிறதா அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. பட்டு இது அந்தளவு சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எது உண்மைங்கிறது நமக்கு இன்னும் சரியாக தெரியல. ஒரு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் பேசிக்காக தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு பிசி. பிசியாக இருந்தால் அதுக்கு ப்ராப்பர் பவர் பேக்கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா லேப்டாப். ஏன்னா லேப்டாப்பில் மினிமம் ஒரு 1 ஹவருக்கான பவர் பேக்கப் பேட்டரி இருக்கும். ஸோ நம்ம ஷோ பண்ணிகிட்ருக்கிறப்ப, நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கப்ப நடுவில் பவர் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம கிளாஸ் கட் ஆகாமல் இருக்கும். அடுத்தது, நமக்கு ஒரு வெப் கேமரா இருக்கணும், ஒரு மைக், நாய்ஸ் ரிடக்ஷன் மைக் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம சரௌண்டிங் சவுண்ட் எல்லாம் அதில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்தது, ஒரு ஹைஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு, ஜூம் சாஃப்ட்வேர். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அண்டு கடைசியாக, நம்ம கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக பவர் பாயிண்ட் இல்லைன்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்ட்டிசிபெண்ட் சைடில், அதாவது ஸ்டூடெண்ட் சைடில் அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு லேப்டாப் இல்லைன்னா ஒரு பிசி, ஒரு வெப் கேமரா, ஏன்னா நம்ம அவங்கள பார்க்க முடியும், மைக், அவங்க நமக்கு லைவாக டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு மைக் வேணும், அண்ட் அவங்கக்கிட்ட ஒரு ஹைஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அவங்கக்கிட்டையும் இதே ஜூம் ஆப் இருக்கணும். நீங்கள் சொல்கிற இந்த எதுவுமே என்கிட்ட இல்லை சார் அப்படிங்கிறவங்கள பற்றி கவலை இல்லை. ஒரு 4G கனெக்ஷன் இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே இந்த ஆன்லைன் கிளாஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டெக்ட் பண்ண முடியும். ஹோஸ்ட் சிஸ்டத்தில் ஜூம் அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் zoom.us/download அப்படிங்கிற லிங்கை டைப் பண்ணி அந்த சைட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சிஸ்டம் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோடட் சிஸ்டம் ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணி ஜூம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜூம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு.
ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஜூம் வெல்கம் ஸ்க்ரீனில் சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சைன் இன் பண்ணுறதுக்கு நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு சைன் இன் பண்ணிடலாம். சைன் இன் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுங்க. இப்போ நம்ம ஜிமெயில் யூசர் ஐடி அண்ட் ஜிமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து சைன் இன் ஆகுங்க. இப்போ லான்ச் அப்ளிகேஷன் விண்டோ வந்திருக்கு. அதில் ஓப்பன் லிங்க்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டோட இந்த ஜூம் லிங்க் ஆகிடும். ஸோ இப்போ ஜூம் ஆப் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு இன் அவர் ஹோஸ்ட் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ரெடி டு கண்டக்ட் மீட்டிங் ஆர் லைவ் கிளாஸஸ். ஸ்டூடெண்ட்ஸோட மொபைலில் இந்த ஜூம் அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர்ஸை நம்ம முதல்ல அவங்களுக்கு சொல்லிடணும். அப்போ தான் அவங்களால இந்த கிளாஸில் கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ எப்படி அந்த ஜூம் ஆப்பை அவங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக கன்வே பண்ணிடணும். ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அதில் சர்ச் ஃபார் இருக்கும் இல்லையா மேலே, அதில் ஜூம் க்ளவுட் மீட்டிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜூமும் டைப் பண்ணாலே அந்த லிஸ்ட் வரும். அதில் ஜூம் க்ளவுட் மீட்டிங்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகும். இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் ஓப்பன் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகும்போது அந்த ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் ஜாயின் அ மீட்டிங் அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீட்டிங் கோடு, உங்கள் நேம், பாஸ்வேர்ட், இந்த மூணு டேட்டா நம்ம இன்புட் பண்ணணும். மீட்டிங் கோடுங்கிறது நம்ம டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணியிருக்கணும். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கன்வே பண்ணிடணும். அந்த மீட்டிங் கோடு அவங்க டைப் பண்ணுவாங்க, அவங்க நேம் டைப் பண்ணுவாங்க. அப்புறம் ஜாயின் மீட்டிங்கிறத டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். அதை என்ட்ரு பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி ஆகிடலாம். ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ப்ரிலிமினரி ஒர்க்ஸ். உங்கள் ஆன்லைன் கிளாஸோட டீட்டெயில்ஸை அப்பப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை முதல்ல க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. அல்லது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூகுள் கிளாஸில் இருந்தாங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றி கூகுள் கிளாஸ் நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் பண்ணிடலாம். முக்கியமாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஜூம் ஆப்பை பற்றியும் அதை எப்படி அவங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தெளிவாக நீங்கள் ட்ரெயின் பண்ணினா தான் இந்த கிளாஸ் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். ஜூம் வழியாக ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை செய்யணும். அதில் ஒன்று, நீங்கள் எவ்வளவு நேரத்துக்கு கிளாஸ் எடுக்க போகிறீங்கிறத தீர்மானிச்சிக்கோங்க. உங்கள் கிளாஸ் 30 நிமிஷத்துக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் உங்கள் கிளாஸில் என்ன கண்டென்ட்டை ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கான ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிபிடி ஸ்லைட்ஸ். நீங்கள் பிபிடி ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்லைடில் டெக்ஸ்ட்டை விட இமேஜஸை நிறைய அதில் சேர்த்துக்குங்க, இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஸ்லைடு செட்டோட, ஒரு மினிமம் ஒரு 10 ஸ்லைடோட நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை 30 நிமிஷத்துக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீங்கள் முன்னாடியே தீர்மானம் பண்ணி, அது முன்னாடியே ஒரு முறை ரிகர்சல் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, நீங்கள் எந்த டைமுக்கு, அதாவது நீங்கள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ள உங்கள் லைவ் கிளாஸ், உங்கள் ஆன்லைன் கிளாஸை கண்டக்ட் பண்ண போகிறீங்கிறத தெளிவாக டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு கன்வே பண்ணி ஆகணும். கடைசியாக, நீங்கள் எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் ஆன்லைன் மீட்டிங், அதாவது உங்கள் ஆன்லைன் கிளாஸோட மீட்டிங் ஐடி என்ன, அதுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்கிறத ப்ராப்பராக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணிடணும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் கூகுள் கிளாஸில் இருந்தீங்கனாலும் உங்கள் கூகுள் கிளாஸ் நோட்டிஃபிகேஷனில் இந்த மீட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க.
ஜூம் ஆப்பில் இன்ஸ்டன்ட் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தில் வெப் கேமரா மைக் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிடுங்க. ஜூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஜூம் அப்ளிகேஷனோட ஓப்பனிங் ஸ்க்ரீன் இது தான். இதில் நியூ மீட்டிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுதான் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கிளிக் பண்ணுறதுக்கான ஐக்கான். இப்போ உடனே உங்கள் ஃபேஸ் உங்கள் கேமரா வழியாக உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மீட்டிங்கை அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது அடுத்த முறை வராமல் இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஜாயின் ஆடியோ பை கம்ப்யூட்டர்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இனிமே உங்களுக்கு இந்த மெசேஜ் வராது. ஏன்னா பை டிஃபால்ட் உங்கள் ஜூம் ஆப்போட உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆடியோ சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரீனை. இது என்னோட மைக், அதாவது ஹோஸ்டோட மைக்கு. இது ஹோஸ்டோட கேமரா. நெக்ஸ்ட் மேனேஜ் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் நம்ம மீட்டிங்கோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆவாங்க. இப்போதைக்கு இதில் எந்த பார்ட்டிசிபெண்ட்டும் இல்லை, இன்னும் நம்ம யாரையும் இன்வைட் பண்ணலை. இப்போ இந்த மீட்டிங்கை நீங்கள் அப்படியே ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெக்கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மீட்டிங் ரெக்கார்டாகும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மீட்டிங்கை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாத கேண்டிடேட்டுக்கும் அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீனோட லெஃப்ட் டாப் கார்னரில் ஐ இங்கிலீஷ் லெட்டர் ஐ மாதிரி ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்கள் டிஸ்பிளே ஆகுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மீட்டிங் ஐடி அப்படின்னு இருக்குது அண்ட் அதோட பாஸ்வேர்ட் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணி இதை நீங்கள் உடனே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணிடணும். வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் மூலமாகவோ கன்வே பண்ணிங்கன்னா அவங்க இதை நோட் பண்ணிவிட்டு இதன் வழியாக உங்கள் மீட்டிங்கில் இப்போ ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் இந்த மீட்டிங் கோடை ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் இந்த மீட்டிங் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜாயின் பண்ணதும் அவங்க நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அவங்கள மேனுவலாக அட்மிட் பண்ணாதான் அவங்க இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்டையும் அட்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிடுறேன். இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது கேலரி வியூ. தட் இஸ் என்னென்னா இந்த நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் எந்த மாதிரி ஒரு வியூவில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேர் ஸ்க்ரீன் ஆப்ஷன். இந்த ஷேர் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணுங்கிறது கேட்கும். நான் இப்போ என்னோடய பிபிடி ப்ரெசன்டேஷனோட ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேருங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த ஸ்லைட் ஷோ பண்ணுறேன். இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணுற இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டோட விண்டோவில் தெரியும். இப்போ ஸ்டூடெண்ட்டோட விண்டோவில் நம்ம ஹோஸ்டோட இமேஜ் வராது, அதுக்கு பதிலாக இந்த ஸ்லைட்ஸ் தான் வரும். ஸோ இதை நீ நம்ம அப்படியே லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு நிறைய டூல் இருக்குது. அனோடேட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இதை எடுத்தீங்கன்னா ஒரு பென் மாதிரி ஒரு ஐக்கான் வந்துடும். அதை வச்சு நீங்கள் டிஜிட்டல் போர்டு இருந்ததுன்னா இங்கேயே நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி காட்டலாம். சில ஈக்குவேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து சால்வ் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி சில வேலைகளையும் இதில் செய்யலாம். இப்போ நம்ம லைவாக இந்த ஸ்லைட்ஸை ஒன்று ஒன்றையும் ப்ரெசன்ட் பண்ணி இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க லைவாக கிளாஸ் அட்டன் பண்ணுற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஸ்டாப் ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டாப் ஆகிடும். அண்ட் இப்போ இந்த மீட்டிங்கோட ஃபஸ்ட்டு ரூலே என்னென்னா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டையும் மியூட் பண்ணிடுறோம். ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்தால் இந்த கிளாஸ் அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ கிளாஸ் முடியும் போது நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அன்மியூட் பண்ணி அவங்கக்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், அவங்க ஆன்சர் பண்ணலாம். மீட்டிங் க்ளோஸ் பண்ண என் மீட்டிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக மீட்டிங் க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஷெட்யூல்டு மீட்டிங் ஒன்று எப்படி கண்டக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஷெட்யூல்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஷெட்யூலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஷெட்யூல் மீட்டிங்கிற ஒரு விண்டோ வரும்.
இதில் டாபிக் கொடுங்க, உங்கள் மீட்டிங்கோட டாப்பிக்கை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேலண்டர் வரும். அந்த கேலண்டரில் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டைம், எத்தனை மணிக்கு உங்கள் கிளாஸை நீங்கள் கண்டக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிற அந்த டைமை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது டியூரேஷன், ஷெட்யூல்டு கிளாஸு. இது பேசிக் பிளானுங்கிறதுனால மேக்ஸிமம்மாக 30 minutes தான் உங்களால் கண்டக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மீட்டிங் ஐடி, இந்த மீட்டிங் ஐடியை தான் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். இது அதுக்கான பாஸ்வேர்ட், இந்த மீட்டிங் ஐடி இந்த பாஸ்வேர்ட் இது ரெண்டையும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் அதில் இருக்கிறது மாதிரியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஷெட்யூலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது என்ன ஆகும்னா, உங்கள் கூகுள் ஷெட்யூல், கூகுள் கேலண்டர்னு ஒன்று இருக்குது, அந்த கூகுள் கேலண்டரில் இந்த ஷெட்யூல் மார்க் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை திருப்பி சைன்இன் பண்ணி போகணும். இப்போ நான் என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிடுறேன். இது கூகுள் கேலண்டர். இதில் உங்கள் மீட்டிங்கோட நேம், உங்கள் மீட்டிங் நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது டேட்டு, டைம், டியூரேஷன், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அண்டு நீங்கள் ரெகுலராக மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் அங்கே ஆல் டேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு டெய்லி அந்த பர்டிகுலர் டைமில் மீட்டிங்கை நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சில டேஸில் மட்டும், வீக்கெண்டு இல்லை வீக்லி ஏதாவது ஒரு 2 days, 3 days, ஆல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதை நீங்கள் கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் செட் பண்ணிக்கலாம். உங்கள் மீட்டிங் அந்த ஜூம் ஆப்போட யூஆர்எல், உங்கள் மீட்டிங் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே இதில் இருக்குது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட மெயில் ஐடியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி ஜூம் ஆப்போட கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த நோட்டிஃபிகேஷன் மெயில் உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் சேர்ந்துடும், அவங்க மெயில் பாக்ஸில் இருக்கும். அந்த மெயிலில் உங்கள் மீட்டிங் ஐடி, அதுக்கான பாஸ்வேர்டு அத்தனையும் இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய இந்த கேலண்டரை மார்க் பண்ணதை சேவ் பண்ணி வச்சிடுறேன். அதோடு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ உங்கள் ஜூம் ஆப்போட மெயின் ஸ்க்ரீனில் மீட்டிங்ஸ்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல்டு மீட்டிங் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். ஷெட்யூல்டு டைமு, மீட்டிங் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதில் ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் கரெக்டாக அந்த டைமில் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதோட உங்கள் இன்வைட் மெசேஜ்னு ஒன்று இருக்குது, இந்த இன்வைட் மெசேஜை நீங்கள் இங்கே காப்பி பண்ணி இந்த மெசேஜ் அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயில்லையோ இல்லை நம்ம கூகுள் கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்லேயோ நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது கன்வே ஆகிடும். இது வரைக்கும் ஜூம் ஆப்பை பயன்படுத்தி எப்படி ஒரு லைவ் கிளாஸை ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.